தமிழ் திரையுலகத்திற்கு நடிகராகவும் தமிழ்நாட்டிற்கு முதலமைச்சராகவும் வாழ்ந்தவர்தான் எம்ஜிஆர். அவர் இறப்பதற்கு முன்னர் இறுதியாக பார்த்த திரைப்படம் குறித்த சுவாரஸ்யமான தகவல் வெளியாகியுள்ளது. புரட்சி தலைவர் என ரசிகர்களாலும் தொண்டர்களாலும் செல்லமாக அழைக்கப்பட்ட எம்ஜிஆரின் தீவிர ரசிகர்தான் நடிகர் சத்யராஜ். சத்யராஜ் நடிப்பில் பாரதி ராஜா இயக்கத்தில் உருவான திரைப்படம் தான் வேதம் புதிது. இந்த படம் வெளியாகுவதற்கு முன்னர் பல பிரச்சனைகளை சந்தித்தது. படத்தை பார்த்த மத்திய தணிக்கை குழுவினர் படத்தை வெளியிட முடியாது என்று கூறிவிட்டார்களாம். இதனால் மொத்த படக்குழுவும் திக்குமுக்காடி போயுள்ளனர். ஆனால் அப்போது முதலமைச்சராக இருந்த எம்ஜிஆர் இயக்குனர் பாரதி ராஜாவிடம் தொலைபேசியில் பேசி, உங்களுடைய படத்துக்கு ஏதோ பிரச்சனை என்று கேள்விப்பட்டேன், உடனே படத்தை பார்க்க வேண்டும், ஏற்பாடு செய்யுங்கள் என்று கூறியுள்ளார். இதன் பிறகு எம்ஜிஆர் படத்தை பார்க்க பாரதி ராஜா மற்றும் சத்யராஜ் ஏற்பாடு செய்துள்ளனர். படத்தை பார்த்துவிட்டு சத்யராஜிடம் பாராட்டி தந்துள்ளார். அது மட்டும் இல்லை, பாரதி ராஜாவிடம் ரிலீஸ் திகதியை நீ அறிவித்துவிட, படம் ரிலீஸ் ஆகும் என்றும் கூறிவிட்டு சென்றுள்ளார். அதன் பிறகு 1987 டிசம்பர் 24 திகதி எம்ஜிஆர் தமிழக மக்களை விட்டு பிரிந்தார். இதனால் எம்ஜிஆர் கடைசியாக பார்த்த படம் வேதம் புதிது என்று கூறப்படுகிறது. அவர் மறைந்திருந்தாலும் அவர் கொடுத்த வாக்குப்படி டிசம்பர் 27 வேதம் புதிது படம் ரிலீஸ் ஆகியுள்ளது. இந்த சுவாரஸ்யமான தகவலை தற்போது ரசிகர்கள் வைரலாகி வருகின்றனர்.